மனம் திறந்து பேசுகிறேன் எண் 25 கிறிஸ்துவுக்கு உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் பிரியமானவர்களே இந்த நாட்களில் குடும்பமாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் என்று வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு சில இடங்களில் அதிகமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்கொடுமைகள் பெருகியிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆண்களுக்கு விரோதமான கொடுமைகளையும் விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் எப்படியோ வீட்டிலே கொடுமை இருக்கிறது பெண்கள் மேல் வன்கொடுமை ஆண்கள் மேல் வன்கொடுமை என்றெல்லாம் கேட்கிறோம் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையை தான் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் தேவன் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறார் நம்முடைய வீடுகளிலே இந்த நாட்களிலே சந்தோஷம் சமாதானம் அதிகமாக பெருக வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை நாட்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் அருட்சொற்பொழிவு மலைப்பிரசங்கம் என்று சொல்லுகிறோம் மற்ற 5, 6, 7 அதிகாரங்களிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த முதல் பிரசங்கத்திலேயே இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் போதனை பாக்கியவான்களாய் இருப்பது எப்படி மற்ற எழுதின நற்செய்தி நூல் 5:12 நாம் பாக்கியவான்களாய் இருப்பதை குறித்து 9 குறிப்புகளை அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பாக்கியவான்கள் என்றால் என்ன 4 பேர் பார்த்து நாம் பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது 4 பேர் நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும் அந்த நிலைக்கு பெயர் தான் பாக்கியவான் பிளஸ்ட் என்றால் என்வியபிளி ஹாப்பி மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி இந்த நாட்களில் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் வேதத்திலே யார் யார் பாக்கியவான்கள் என்ற பட்டியலை கொஞ்சம் நீங்கள் தயாரித்து அதை தியானித்து பாருங்கள் குறிப்பாக பிரியமானவர்களே அவர் சொல்லுகிற இந்த 9 வரிசையிலே 7வது அது 9வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ் பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ் சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பிரியமானவர்களே இந்த சமாதானத்தை பண்ணுதல் என்றால் என்ன வாட் இஸ் மேக்கிங் பீஸ் ஆர் ஹூ இஸ் அ பீஸ் மேக்கர் ஆடம் கிளார்க் என்ற வேத பண்டிதர் அதற்கு மிக அழகான ஒரு பத விளக்கம் தருகிறார் பிரியமல்ல அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் உண்மையாகவே பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் முதலாவது ஆடம் கிளார்க்குடைய வார்த்தையை ஆங்கிலத்திலே அவர் எழுதி வைத்த வண்ணமாகவே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் A peacemaker is a man, maybe a woman. A peacemaker is a man who, being endowed with a generous public spirit, labors for the public good. He labors for the public good and feels his own interest promoted. In promoting that of others, his own interest is promoted. Therefore, instead of fanning the fire of strife, because his own interest is also promoted, he uses his influence and wisdom to reconcile the contending parties. He uses his influence to reconcile the contending parties, adjust their differences, and restore them to a state of unity. நீண்ட நெடிய ஒரு வாக்கியம் மிக பொருட்செறிவு நிறைந்த ஒரு அருமையான சொற்றொடர் பிரியமானவர்களே இதை மீண்டுமாக உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஹூ இஸ் எ பீஸ் மேக்கர் சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் யார் இஸ் அ பர்சன்
who being endowed with generous public spirit, அவருக்கு ஒரு பொது நல சிந்தை, உயர்வான ஒரு பொது நல சிந்தை உள்ளவர், அவங்களால தான் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். பொது நலம் என்றால் ஊரிலே உலகத்திலே என்றல்ல, வீட்டிலே வீட்டிலே சமாதானமா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தை உடையவர்கள். லேபர்ஸ் ஃபார் த பப்ளிக் குட், பொது நலனுக்காக, பொது நலனுக்காக உழைக்கிறவர்கள், பொது நலனுக்காக பாடுபடுபவர். பிரியமானவர்களே, குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில், நான் வாழ்கிற பகுதியில், சபையில் எப்படியாவது ஒரு நல்ல இணக்கம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, உடன் பிறப்புகளுக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக ஒரு நல்ல இணக்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் ஏனோ தானோ என்று இல்லாமல் அதற்காக பாடுபடுகிறவன். And feels his own interest promoted in promoting that of others. இப்படியெல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கலாம், நான் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப எல்லாருடைய மகிழ்ச்சிக்காக நான் பாடுபடுவது, நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனது அண்ணன், மூத்த சகோதரன், அவர்கள் அரசு ஆசிரியர் பணியேற்று, அரசு பள்ளியிலே ஆசிரியர் பணியேற்று ஒரு கிராமத்திலே பணியமர்த்தப்படுகிறார்கள். ஒரு குட்கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு பெரிய ஊர்கிணறு, அந்த ஊர்கிணறில் தான் அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் வந்து குளிக்க வேண்டும், குளிப்பது, துணி துவைப்பது எல்லாம் அந்த கிணற்றை சுற்றி. ஆனால் அந்த கிணற்றில் உள்ள துவளம் பாசி பிடித்து மிக வலுவழுப்பாக இருந்தது. என்னுடைய அண்ணன் போய் இரண்டு மூன்று நாட்களிலே, ஒரு நாள் காலையிலே, அந்த ஊர் ஆசிரியர் கையில் ஒரு செங்கல் எடுத்துக்கொண்டு அந்த பாசியெல்லாம் தேய்த்து நீக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஆசிரியர் இப்படி செய்கிறாரு, ஆசிரியருக்கு ரொம்ப பொதுநலம், ஆசிரியர் எல்லாருக்காக செய்கிறார் என்று கடகடன் ஜன மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார். ஒரு வந்து கேட்டார், சார் உங்களுக்கு ரொம்ப பொது நலம் சார் அப்படி. அப்போ எங்கள் அண்ணன் சிரித்து கொண்டே சொன்னார், இல்லை, அந்த பொது நலத்துக்குள்ளாக ஒளிந்து இருக்கிற ஒரு சுயநலம், நான் வழிக்கு விழுந்து விடக்கூடாது, மற்றவர்களும் வழிக்கு விழுந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார், நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்றால் நம்மை நேசிக்க நமக்கு தெரிய வேண்டும். தன்னையே நேசிக்காதவன் பிறனை நேசிக்க முடியாது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே அவர் சொல்லுகிறார், அண்ட் ஃபீல்ஸ் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ப்ரமோட்டட் இன் ப்ரமோட்டிங் தேட் ஆஃப் அதர்ஸ். இயேசு சொன்னார், உன்னை போல பிறனை நேசி என்று. அப்படியானால் நீ உன்னை நேசிக்க அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஸோ வாட் ஹி டஸ், தேர்ஃபோர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேனிங் த ஃபயர் ஆஃப் ஸ்ட்ரைக், அங்கே இருக்கிற அந்த சண்டை சச்சரவு அதை இன்னும் ஊதி பெருசாக்காமல், ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்க வேண்டும், அதனால அந்த சண்டே சச்சரவை ஊதி பெருசாக்காமல், he uses his influence and wisdom to reconcile the contending parties. தன்னுடைய ஞானம், தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்குள்ள அந்த வேறுபாட்டை தணிக்க பார்க்கிறான். பிரியமால் adjust their differences, அந்த வேற்றுமைகளை எல்லாம் தீர்க்க பார்க்கிறான். And restore them to a state of unity. This pacemaker, இந்த சமாதானம் பண்ணுகிறவன், அங்கே ஒரு சுமூகமான, அன்பான, ஐக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இவன் முயற்சி பண்ணுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை பற்றி வேதம் சொல்லுது, அவர் சமாதான காரணர் ஆகி, he is the cause of our peace. நாமும் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்துக்கு காரணராக மாறும். எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், கணவன் மனைவி எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரும் அதற்கு சமாதான காரணர்களாக மாற வேண்டும். நாம் தான் தேவனுடைய புத்திர குமாரரும் குமாரத்திகளும். ஜோமனோமா, எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி,
என்னையே எங்களை நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் சமாதான காரணர்களாக வையா சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தான். எல்லா குடும்பங்களிலே ஆண்டவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த நாட்கள் ஆண்டவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவ சமாதான பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள உதவி செய், சமாதானம் பண்ணுகிறவர்களாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய். கிருபையை தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சமாதானம் பண்ணுகிற நீங்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியில நான் மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.